ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாகனங்கள் டயர் கீழே எதுக்காக இளமச்சம் வளத்தை வச்சு நச்சுட்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க காலகட்டத்தில் டிராவல் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான வாகனங்கள் வந்துருச்சு. வானத்தில் பறக்கிறதுக்காக ஏரோப்ளைன் முத கொண்டு வந்துருச்சு, விண்வெளிக்கு போகிறதுக்காக ராக்கெட் முத கொண்டு வந்துருச்சு. ஆனால் அந்த ஒரு காலத்தில் இப்போ இருக்க வாகனங்கள் மாதிரி அந்த காலத்தில் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு வாகனம் இருந்தது, அது என்ன வாகனம்னா ஒரு மாட்டு வண்டி தாங்க. அந்த மாட்டு வண்டியை தாங்க எங்கே போனாலுமே கூப்பிட்டு போவாங்க, கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாட்டு வண்டியில் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப தூரம் டிராவலுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அதில் நைட் நேரம் சவாரி கூட பண்ணுவாங்க. ஸோ அப்படி இரவு நேரங்களில் மாட்டு சவாரி பண்ணும்போது நிறைய மூட்டைகள்லாம் வச்சு கொண்டு போவாங்க, அது ரொம்ப தொலைவில் போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டு காலு கீழே வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நக்கிய வச்சு அதுக்கப்புறமா தான் கூட்டு போவாங்க. ஏன் இப்படி கூட்டு போறாங்க அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழத்துல அசிட்ரிக் அமிலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த அசிட்ரிக் அமிலம் என்ன பண்ணுவோம்னா, மாட்டு காலில் வந்து எந்த ஒரு சேறுபட்டாலுமே புண் வராத அளவுக்கு அதை பாதுகாக்குமா. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் மாட்டு கீழே அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றிட்டு போவாங்க. அப்போ மாட்டுக்காலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுக்காக எலுமிச்சம்பழம் வச்சாங்க. ஆனால் இப்போ இதுக்காக வாகனங்கள் டயர் கீழே எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ வாகனங்கள் டயருக்கு கீழே வச்சு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றிட்டு போகிறது முட்டாள்தனம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ அது எதுக்காக ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்ற முழு ரீசனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இனிமேலாவது அந்த முட்டாள்தனத்தை நீங்கள் பண்ணாதீங்க, அதனால் 5 ரூபா எலுமிச்சம்பழம் தான் வீணாக போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருமே தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது கருத்து தெரிவிக்கிறதா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தாங்க. டாடா பாபாய் அண்ட் தென் ஃப்ரம் அருண்.